ஏதி என்னடி விஷயம் சீக்கிரமா எல்லாரும் வாங்கன்னு சொன்னேன் ஏக்கா நம்ம விஜய் டிவி இருக்குல்ல அதுல கதாநாயகி வேணுமா அதுக்கு ஏதோ ஆடிஷன் வச்சு போட்டிலாம் வச்சு தேர்ந்தெடுக்க போறாங்களாம் அதான்க்கா நம்ம நாலு பேரும் போய் கலந்துக்கிட்டு நம்ம யாருன்னு காமிச்சுட்டு வரும் அதெல்லாம் தேவையா என்ன லட்சுமி அக்கா இந்த மாதிரி பேசிட்டேன் நீ வேணா போய் கண்ணாடியில மூஞ்ச பாரு மண்வாசனை படத்துல வர ரேவதி மாதிரி இருக்க ஏக்கா அந்த இடத்துக்குலாம் சும்மா போனாலே பிரியாணி போடுவாங்கக்கா

நான் போய் அங்க நடிக்கிற நடிப்புல அடுத்த பிக் பாஸ்ல மொத ஆள என்னைய தாண்டி கூப்பிட போறாங்க நீ வேணா பாத்துக்க ஏடி வள்ளி என்னடி இது இம்மா கூட்டமா இருக்கு எப்படி சே உள்ள போறது இக்கா இருக்க யாரையாவது கூப்பிட்டு கேக்கும் தா அங்க ஒரு அண்ணன் நிக்கறாங்க அவங்கள கூப்பிடு ஏ அண்ணா பச்ச சட்ட அண்ணா அம்மா அம்மா யார்மா நீங்க பையும் குண்டானும் கூடையும் தூக்கிக்கிட்டு என்னம்மா வேணும் என்ன இந்த ஸ்டார் விஜயில் படம் நடிக்க ஆள் எடுக்காங்கல்ல அது இந்த இடம்தானே ஆமாம்மா இந்த இடம்தான் இங்க உங்களுக்கு என்ன வேலை வழிபாறு வந்துட்டீங்களா வந்துவிட்டிங்களா அண்ணா நாங்கெல்லாம் கரெக்டாக தம்பி வந்திருக்கோம் அங்கே அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஆள் எடுக்காங்கல்ல அந்த வேலைக்கு சேர வந்துருக்கான் ஏம்மா என்னம்மா இது இது என்ன ஏரி வேலை இது என்னம்மா ஆள் எடுக்காங்க வேலைக்கு சேர வந்திருக்குன்னு சொல்றீங்க எடுத்த காலி பண்ணுவோம் கம்பா முதல்ல ஆ தம்பி யார் வேணாலும் உள்ளே வர வேணாலும் வாங்கணா அந்த வேலையை மட்டும் வேறு சரியா தம்பி எங்களோட மவுஸ் தெரியாத நீ பேசுற ம் இப்ப மட்டும் எங்களை உள்ள விட்டு பாரு அதுக்கு அடுத்து பெரிய கதாநாயகி ஆகி திரும்பி நாங்க வரும்போது எங்க காருக்கு நீ தான் கதவு திறந்து விடுற மாதிரி இருக்கும் சரியா ஐயய்யா என்னடா இது எல்லாம் பைத்திய கூட்டம் போல இருக்கு நமக்கு எதுக்கு வம்பு ஏம்மா சரி உள்ள போகல இதெல்லாம் எடுத்துட்டு போக இந்த பைய மூட்டை முடிச்செல்லாம் எல்லாம் வெளியே வச்சுட்டு போங்க அம்மா இந்த பைய இந்த குண்டா இதெல்லாம் எதுக்குமா இதுல என்ன வச்சிருக்கீங்க

இது நம்ம அஜய் டிவி ஆட அஜய் டிவியில எவ்வளவு சீரியல் வந்திருக்கோ எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க இனிமே வர போறேன் சீரியலுக்கு ஒரு நல்ல கதாநாயகி அதாவது என்னைய மாதிரி அழகா குண்டா கொழுக்கு முழுக்கனு ஒரு நல்ல கதாநாயகி ரோல செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஷோ வச்சிருக்கோம் ஆக்சுவலி சொல்லப்போனா நான் கூட இனிமே வரப்போற சீரியல் பண்ணலாம் ஒரு அழகான கதாநாயகியை தேர்ந்தெடுக்கிற கஷ்டமான வேலையை யார் செய்ய போறான் நம்ம சேனலுக்கு வர அந்த ரெண்டு பேர் யாரு ஓ மை காட் நம்ம ராதிகா மேடமும் ரவிக்குமார் சாரமா ஐயோ யோ என்ன பண்ணுவனு தெரியல சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார் மேடம் மேடம் நான் உங்களுடைய நடிப்புக்கு ரொம்ப அடிமை மேடம் மேடம் நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம் ஏமா போதுமா நீ உட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப சீக்கிரம் ஷோவ ஆரம்பி பேசிக்கலாம் இந்த ஊர் உலகம் எல்லாத்துக்கும் நம்மளை பற்றி தெரியும் நம்ம யாருன்னு நம்ம வாய் தரதான் மூடவே மாட்டோம் சரி வாங்க வரப்போறவங்க யார் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க 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 எங்களோட டிவிக்கு உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் உங்கள் நாலு பேரை பற்றி நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்கள் என் பேர் நீலாம்பரி நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வரேன் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு புருஷன் இருக்கார் என்னுடைய வீட்டு வேலைங்களை பார்த்துக்கிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் எனக்கு ஊர் உலகத்தை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசை விஜய் டிவி மூலமாக இப்போ தான் நிறைவேற போகுது அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்த விஜய் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மேடம் சார் தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா இவங்க நாலு பேர்கிட்டையும் இந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அதனால் என்னுடைய சொந்த செலவில் இவங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன் சரியாங்காக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா டிவிலெலாம் உங்களை பார்த்துருக்கேன் அண்ணா நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஏக்கா ராதிகாக்கா நான் உன்னோட பெரிய பேனுக்கா ஏக்கா நீ அந்த படத்தில் நடிச்சிருப்பேன்ல அவ நானே போட்டு போட்டு அவனா அந்த பாட்டை பாட்டு கட்டிவிட்டான் வண்டி 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 இந்த மாதிரி ஒரு வெள்ளந்தியான மக்களை பார்த்து ரொம்ப நாள் அந்த கிராமத்து வாசனை அப்படியே இருக்கு சார் மாடா இவங்க நாலு பேரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா என்னம்மா பண்ணீங்க சொல்லுங்க நாலு பேரும் என்ன பண்ணீங்க ஐயையோ நாங்கள் பண்ணலையே ஏமா போய் சொல்றீங்க நீங்க நாலு பேரும் வெல்ல என்ன பண்ணீங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நாங்க நினைச்சு பார்க்கல ஆமா சரிங்கக்கா நான் கூட நினைச்சே பார்க்கல இப்படிலாம் வரப்பாங்க மேடம் நாங்கள கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் நடிக்க ஒரு வாய்ப்பு கிட்ட தான் வந்தோம் நாங்க மத்தபடி ஒண்ணும் பண்ணல மேடம் ஆமா மேடம் நாங்க எதுமே பண்ணல எந்த தப்பு பண்ணல என்ன பயந்துட்டீங்களா நாலு பேரும் இங்க கொஞ்சம் பாருங்க சரி எங்க அக்கா எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படி இவங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இவங்க நாலு பேரும் ராய்குமார் சாருக்கு ஊர்ல இருந்து கருவாடு வரத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன கருவாடுங்களா எங்க அதெல்லாம் நான் சின்ன வயசுல சாப்பிட்டதுங்க கொண்டு வாங்கம்மா முதல்ல என்ன சார் கருவாடு உங்களுக்கு மட்டும்தானா சின்ன வயசுல எங்க பாட்டி கூட சேர்ந்து சாப்பிட்டது ம் இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு உங்க நாலு பேர்ல இது யார் செஞ்சீங்கன்னு தெரியல

இவ்வளோ நாள் என் கண்ணுல படாமல் எங்கே இருந்தீங்க இப்படிலாம் ஒரு பாசத்தை நான் பார்த்து என்னால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா உங்களோட இந்த பாசத்துக்காகவே அடுத்த கதாநாயகி நீங்கள் நாலு பேர் தான் நான் பேசுகிற சேனல்கிட்ட சார் இதுவே இவ்வளோ அழகாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க அடுத்து இவங்க நடிப்பு திறமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிடலாமில்ல சூப்பராக சொன்னீங்க மேம் கண்டிப்பாக இப்போ அடுத்தபடியாக இவங்களோட நடிப்பு திறமை நம்ம பார்க்க போகிறோம் சார் நான் உங்களுக்கு நவரசத்தை என் முகத்தில் வர வச்சு கோபம் பயம் சந்தோஷம் கருணை அழுகை மா நீங்களாம் ராதிகா மாமுக்கு டஃப் கொடுக்குறீங்க எங்கே மாதிரிங்க நீங்களாம் அப்பா ஒன்று சொல்ல சொல்ல அப்படி அப்படியே பக்காவாக பண்ணுறீங்க சார் நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் இவங்க நாலு பேர் தான் அடுத்த கதாநாயகி நடிப்புலாம் என்னம்மா பெரிய நடிப்பு அதெல்லாம் எப்படி வேணா வரும் எப்போ வேணா வரும் ம் நீங்கள் ஆனால் காட்டிங்க பாரு ஒரு அன்பு பாசம் இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்கம்மா சார் நாங்கள் சிட்டுக்குறின்னு ஒரு சின்ன சேனல் வச்சுருக்கோம் அதில் ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஹாய் சொன்னால் நல்லாயிருக்கும் அட அதானே இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை இவங்களுக்கு கொடுங்க நானும் ஏன் சப்போர்ட்டை கொடுக்குறேன் மேடம் இதை சொல்ல மறந்துட்டிங்களே மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இவங்க போடுற எல்லா வீடியோவும் மறக்காம பாருங்க பார்த்து உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க இந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் யார் தெரியுமா இன்னொருத்த வாழ்க்கைக்கு வழி காட்டவனா அப்படின்னு பார்த்தா உங்களால தான் இவங்க வாழ்கிறாங்களே உங்களோட ஆதரவை நம்ம சிட்டுக்குருவி சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இவங்க நாலு பேரும் இப்போ கதாநாயகியாக வேற ஆயிட்டாங்க அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல